வீடியோஸ் என்ன நம்புறீங்களா கைஸ். ஸோ கோஸ்ட்டுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ கொடுத்தேன்னா, இந்த மூணாவது வீடியோ ஜெய்கோவை பற்றி போகிறேன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒன்று ரெண்டு இல்லை, அதாவது அவர் ஹேரை பற்றி ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கொடுத்தாரு, அண்ட் அது மிலிட்ரி பற்றியும் ஒரு அப்டேட், அதோட நியூ சாங் வரப்போது அதை பற்றியும் அப்டேட், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சுகாவை பற்றியும் பேசியிருக்காரு. சுகாவோட கான்செர்ட்டை பற்றியும் பேசியிருக்காரு, நானும் கான்செர்ட் வரப்போகிறேன் என்று பேசியிருக்காரு. ஸோ அப்போ காதல் உண்டு, மலரும் உண்டு, காதல் உண்டு, எல்லாமே உண்டு. ஸோ அப்படிப்பட்ட தரமான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம் இது மாதிரி ஸ்வீட் க்யூட் லவ்லி மூமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ என்ன தப்புறம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வந்து உங்கள் ஹார்ட்டை திருட போகிறேங்கிறது தான் உண்மை. அதான் நான் திருட போகிறேன் இல்லை, ஒரு ஆள் என்கிட்ட திருடிட்டு போயிட்டாரு, அவளுக்கும் மொத்த ஹார்ட்டெல்லாம் பிடுங்கி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நியூஸாக தான் இருக்க போகுது. ஸோ என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் லாஃப் வந்து ஜங்குக் வந்து ஒரு நியூ ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காராம். அந்த ஹேர் ஸ்டைல்னால அவங்க மனசை திருட போகிறாதுங்கிறது உரிமை. அண்ட் செகண்ட் விஷயம், அவர் ஹேரை மாடிஃபை பண்ணுறாருன்னா மிலிட்ரி போகிறாரு அப்படியும் ஒரு பயத்தை வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நியூ சாங் வரப்போது அதையும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நியூ ஹேர் ஸ்டைல் வந்து எங்கே ரிவீல் பண்ண போகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சுகாவை பார்க்குறப்ப ஸ்டேஜுக்கு வருவேங்க, அங்கே ரிவீல் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கான்சர்ட் வரப்போகிறாதுங்கிறதும் உண்மை. ஸோ இந்த நிலைமையில நீ மிலிட்ரி என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவரோட நெக்ஸ்ட் சாங் சோலோ சாங் இருக்குன்னு சொல்லி டெபிட் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அவராக ஃபஸ்ட் டைம் வந்து சோலோவாக பண்ணுறது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜூலை 14 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு டேட் ஆஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஜூலை வரான்னா அடுத்த ஒன்று ரெண்டு மாதத்தில் மிலிட்ரியும் வருதுன்னு யோசிச்சுக்கோங்க, பயத்தோடு இருந்துக்கோங்க. இப்போ லவ் பண்ணுறதா பயப்படுறதா நினச்சிங்கன்னா ப்ரெசண்ட் என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்யூச்சர் நினச்சி வருத்தப்படாதீங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அண்ட் மெயினான மேட்டர் வந்து, நான் சுகாட்ட இந்த வீடியோவில் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுகா ப்ரோ, அதாவது ஜங்குக் சொல்வார் இப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து எனக்கு தயவு செஞ்சு நான் அந்த கான்செர்ட்டுக்கு வரேன், நான் மேக்கப் கூட நானே பண்ணிக்கிறேன், என் செலவுலேயே வந்துக்கிறேன், தயவு செஞ்சு மேலே ஏற மட்டும் ஒரு வாய்ப்பு கொடு, அதாவது என்னை பார்த்துட்டு வாடாச்செல்ல கூட்டி ஏறுறா அப்படின்னு சொல்லி மேலே ஏற விட்டு ஃபேன்ஸ்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சால் நான் வந்து அங்கே பார்த்து என் ஹேர் ஸ்டைலில் காமிச்சு கிட்டார் வாசித்து லவ்வையும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் சுகாட்ட ஒரு பர்மிஷனாக கேட்டிருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து என் சுகாட்ட விட மாட்டான், ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லி நான் பர்மிஷனை கேட்க சொல்கிறேன், ஸோ அவன்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த லைவில் சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்தாலே மனசெல்லாம் பறக்க போகுது. இது என் தலைமை பர்மிஷன் கொடுப்பானா மாட்டான்னு சொன்னிச்சிங்களா, இது சுகா கையில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், கூடிய சீக்கிரம் அவர் ஸ்டேஜுக்கு வரவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இதில் எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் உங்கள்கிட்ட உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்ப்ரைஸில் உங்களுக்கு எந்த சர்ப்ரைஸ் வந்து மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த மிலிட்ரி போகிற சோகம் வந்து மனசை தாக்குனுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் பட் ப்ரெசன்ட் என்ஜாய் பண்ணுறது தானே மனுஷன் வாழ்க்கை. ஸோ அவர் கொடுக்க போகிற ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ்லாம் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன், ஃப்யூச்சரை பற்றி வருத்தப்படாதீங்க. ஃப்யூச்சர் எப்பயுமே நம்ம கையில் நடந்துக்கிறது, நடந்து தான் தீரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்டு விடைபெறது தான் ஆர்ஜி. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் டெய்லி வேணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்துட்டு இருங்க சொல்ல விடைபெறேன். லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.